எல்லாம் புதிதாயின நம்முடைய கர்த்தாவே ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறத அந்த சித்தம் பூமியில் செய்யப்படுவதாக கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் கர்த்தரின் நாள் மகிழ்ந்து களி கூறுவோம். இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உம்மை பாடும் பொழுதும் உம்மை ஆராதிக்கும் பொழுதும் நாங்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள உதவி செய்யும். கர்த்தரை ஆவியானவர் நீர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் வருவீராக, எங்களை ஆட்கொள்வீராக, சித்தத்தை நாங்கள் செய்ய உதவி செய்யும். நாள் முழுவதுமாக ஆவியானவர் எங்களோடு இருந்து தெய்வ பிரசன்னத்தினால் நிரப்பி எங்களை வழி நடத்தும். உடைய தெய்வீக பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம். ஹாலே லூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ளவரே ஸ்தோத்திரம். சதாகால ராஜ்யபாரம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அரசாளுகிறவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்து கீழாக உட்படுத்திருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சபைக்கு நீ தலையாயிருக்கிறீர். சகலமுடைய பார்த்து கீழ்ப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறோம். வழி நடத்தும். உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மாலை எவ்வேளையும் கர்த்தரை பார்த்து
உட்காருவோம். தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். நன்றியால் துதிப்பாடு. கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. 5 மாதங்களை நாம் முடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு நன்றியுள்ள உள்ளத்தோடு நாம் பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நிற்போம். யேகோவாயீரே, எனக்கெல்லாம் நீரே. ஆமே. சொல்ல முடியுமா? அவர்தான் தேவைகளை சந்திக்கிறவர். அவரே நல்ல மேய்ப்பன், அவரே நம் பரிகாரி, அவரே சமாதானக்காரனர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார்.
தேவனை ஆராதித்து நாம் எனக்கெல்லாம் நீரு என் தேவை எல்லாம் சந்திப்பி
அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நன்றி செலுத்துகிற தகப்பனே, அதிகாலையில் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் காணும்படியாக வந்திருக்கிறோம். சுவாமி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனே, உம்மை நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர், இப்பொழுது உம்முடைய நாமத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அதிகாலை உம்முடைய கிருபைகள் புதியதாக இருக்கிறதே சுவாமி. அப்பா, இந்த 5 மாதங்கள் கர்த்தனை நடத்தி வந்து உம்முடைய கிருபைகளை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அநேக நிந்தைகள், உபத்திரவங்கள், பாடுகள் அடந்து வந்த பாதையில் சுவாமி, கர்த்தருடைய கிருபைகளை இந்நாள் வரைக்கும் தாங்கினதே கர்த்தாவே, நடத்தினதே சுவாமி, எங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்ததே சுவாமி, உம்முடைய சுகம், பலன், ஆரோக்கியம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டதே கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் நீ நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்வில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை ருசிக்க தந்த இந்த பாக்கியத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ கர்த்தர் எங்கள் மக்கத்திலே மகிமைப்பட்டீரே சுவாமி. உடைய மகிமை பிரசன்னம் இந்த இடத்துல எட்டம் கொள்ளாமல் ஆட்கொண்டதே கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இப்பொழுது எங்களை கர்த்தாவை தொடர்ந்து உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆவியானவர் மகிமைப்படுவீராக, ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, உடைய வார்த்தை கொண்டு எங்களை போஷிப்பீராக சுவாமி. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவ நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் முட்டாகம கரங்களை தட்டி நம் போதகரையா வரவேற்போம். ஹலேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நாமை கொண்டு வந்திருக்கிறார். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் நம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புதிய கிருபைகளை தேவன் அதிகமாய் கொடுக்கிறார். ஆகவே தான் நாம் அவருடைய சமூகத்தை நாடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பலனை நாம் பெறுகிறோம். அவருடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த வேதம் சொல்ல, கர்த்தராகிய இயேசுடைய பலத்திலும் சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் பலப்பட வேண்டும். இந்த காலை வேளையில் கர்த்தர் சமூகத்தை நாம் நாடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். வேத பகுதியிலே சங்கீதம் புத்தகத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 19வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இல்லை, 20வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 20 மாறி மாறி நம்ம வாசிப்போம். நம்ம முதல் வசனத்தை வாசிக்கிறேன், 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்படி மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா, 20வது சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதத்தில் அநேக சங்கீதங்களை தாவீது எழுதியிருக்கிறார். ப்ராக்டிக்கலாக அவருடைய நடைமுறையிலே, அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை வைத்து எந்தெந்த பிரச்சனைக்குள் கடந்து போனார், அந்த பிரச்சனையிலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்
தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார். இப்போ இங்கே அவர் சொல்கிறார், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. அதே தான் சங்கீதம் 91 சொல்கிறார், ஆபத்து நாள் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு மறு உத்தர அருளி செய்து ஆபத்திலே அவர் உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்துவார். ஒரு ஆபத்து நாள்னு ஒன்று வருகிறது இல்லையா, எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு காரியம். இல்லைங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு எந்த ஆபத்து நாளும் இருக்காது என்று சொல்லி நம்ம நம்ம விசுவாசத்தில் இருக்கலாம். ஆனாலும் சில வேளைகளே, அதாவது வாழ்க்கை என்பது பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், சில வேளைகளே சில ஆபத்து நேரங்கள் நமக்கு வரலாம். ஆனால் அந்த ஆபத்து நேரம் வரும்பொழுது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்படி ஆயத்தமாக இருக்கணும்னா, கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்க உயர்ந்த அடைக்கலம், கர்த்தரே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஆகவே ஆபத்து நாளிலே நான் பயப்பட மாட்டேன். ஆபத்து நாள் என்ன செய்ய மாட்டேன், ஏன், காரணம் என்ன, கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எல்லாம் சொல்லுவோம், நல்லா நல்லா விழிப்பாக இருக்கீங்களா, சரி ஓகே. எல்லாம் சொல்லுவோம், என்னுடைய ஆபத்து நாளிலே கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். ஆபத்து நாளில் குறித்து நம்ம பதறக்கூடாது. ஆபத்து நாள் வரும்போது கர்த்தரையுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தாவே நீர் எனக்கு எப்படி இருக்கிறீர், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது, நான் கூப்பிட்டவுடன் எனக்கு மறு உத்தரவு தருகிறீர், ஆபத்து நாளிலே என்னோடு இருந்து என்னை தப்புவித்து கனப்படுத்துகிறீர். அப்போ கர்த்தர் பாருங்கள் நமக்கு எவ்வளவா நன்மை செய்கிறார், எல்லா நேரங்களிலும் உதவி செய்கிறவர். நல்ல காலங்களில் மட்டுமல்ல, கெட்ட காலங்களிலும் ஆபத்து நாளிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்கிறார் இருக்கார். அப்புறம் அடுத்தது, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை, எங்கேருந்து ஒத்தாசை வருது நமக்கு, பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வருது, பரிசுத்த பர்வதம். தேவன் எங்கே வீற்றிருக்கிறார், பரிசுத்த பர்வதத்தில் வீற்றிருக்கிறார். அவரை தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் என்ன செய்கிறார், சொல்லுகிறார்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக தேவன் பரிசுத்தமான இடங்களிலே வாசமாயிருக்கிறவர், பரிசுத்த கூடாரத்திலே வாசமாயிருக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தேவன் பரிசுத்தர். ஆகவே ஒரு மனிதனும் அவர்கிட்ட வர முடியாது, ஒரு மனுஷனும் கிட்ட வர முடியாது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும்தான் உள்ளே, அதான் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ளே நுழைய முடியும், வேறு யாரும் உள்ளே போக முடியாது. பப்ளிக் ஆர் நாட் அலவுட், யாருமே உள்ளே நுழைய முடியாது. அப்படி நுழைந்தாங்கன்னா அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு பரிசுத்த தேவன் நமக்கு இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் கூப்பிட உடனே எங்கேருந்து அனுப்புகிறாரு, பர்வதம், பரிசுத்த பர்வத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். ஒத்தாசை என்றால் என்ன, உதவி. ஒத்தாசை என்றால் இந்த பழைய தமிழ் இது ஒத்தாசை, நான் சின்னதாக இருக்கும்போது இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருக்கேன். அவங்க ஒத்தாசை செய்வாங்க, ஒத்தாசை செய்வேன், இப்போ நம்ம என்ன சொன்னால் உதவி செய்வாங்க. ஒத்தாசை என்பது உதவி. அப்போ நமக்கு எங்கேருந்து உதவி வருகிறது, பரிசுத்த பர்வதத்திலிருந்து தேவன் நமக்கு உதவியை அனுப்புகிறார். ரொம்ப லோட் பண்ணி வச்சுருக்கிறாரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக. கர்த்தர் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார், ஃபுல்லி லோடட். அல்லேலூயா, ஃபுல்லி லோடட் சொல்கிறாங்க இல்லையா, ஃபுல்லி லோடட். அந்த மாதிரி கர்த்தர் நமக்கு எல்லாமே லோட் பண்ணி வச்சுருக்கிறாரு, நிறைய ஒத்தாசை வச்சுருக்கிறாரு. அப்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. பக்கத்தால் பார்த்து சொல்லுங்கள், சோர்ந்து போகாது. ஏன் சோர்ந்து போகக்கூடாது, நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பரிசுத்த பர்வதம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு சில வேளையில் மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள், நம்மை மறந்து விடுவார்கள், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். ஒத்தாசை அனுப்பிக்கிட்டே இருப்பார், உதவி என்ன பண்ணுவார், அனுப்பிக்கொண்டே இருப்பார். அடுத்து சொல்ல, நீ செலுத்தும் காணிக்கைகள்லாம் அவர் நினைத்து. அப்போ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து சர்வாக தகன பலிகளையோ அல்லது வேறு எதையோ நம்ம கொண்டு வந்ததில்லை இல்லையா, யார் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா, பலிகளை கொண்டு வந்திருக்கீங்களா, கிடையாது. நம்ம இப்போ என்ன பலி செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலி. என்ன பலி, இப்போ ஸ்தோத்திர பலியை காணிக்கையாக செலுத்தணும். அல்லேலூயா. சில வேளையில் காணிக்கை என்று சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா பணத்தை தான் நம்ம நினைக்கிறோம் அதிகமாக,
ஆனால் வேதம் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்லுகிறது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நீங்கள் எப்பொழுதும் செலுத்த கடவீர்கள். எப்பொழுதும் என்ன? 24 hours by 7 days, 24 மணி நேரம் 7 நாட்களும் நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், ஸ்தோத்திர பலி ஏழு எடுத்துக்கிட்டே இருக்கணும். வண்டி ஓட்டும் போது ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் வந்து வேலை செய்யும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணி செய்து பாருங்கள் வேலையை, ரொம்ப பலனாக இருக்கும். முறுமுறுத்துன்னு செய்து பாருங்கள், வேலை செய்கிறதுக்கு பிஷ்டம் இருக்காது. என்ன இப்படி, இந்த பாஸ் இப்படி இருக்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், என்ன இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க, நான் எவ்வளோ செய்கிறேன் ஆனாலும் அவங்க இப்படி பேசுகிறாங்க, ஏன் இந்த முறுமுறுப்பு வருதுன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்கே இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. எதை செய்தாலும் வேதம் சொல்லுது, எதை செய்தாலும் அது கிரியையினாலோ அல்லது வேறு எந்த விதத்தில் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே செய்து பிதாவாகிய தேவன் முன்னிலையாக இருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் லைஃப், கிறிஸ்டியன் லைஃப், இது ஒரு நடைமுறை வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இது ஏதோ ஒரு கோயில் வாழ்க்கை கிடையாது. கோயில் மாடு விடுறாங்களே அந்த மாதிரி கிடையாது. கோயிலில் சில மாடுங்க விட்டுருவாங்க, அது எல்லாம் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு கடைசியில் அங்கே போயிடும். அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போயிடணும், இல்லை இங்கே மாதத்துக்கு ஒரு முறை காலையில் சீக்கிரமாக வந்து ஜெபம் பண்ணணும், நல்லது தான். ஆனால் இது வந்து ஒரு மொனோட்டனஸாக அல்லது ஒரு மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது, இயந்திரமாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எப்படின்னா தேவனோடு கூட இடைப்படுகிற வாழ்க்கையாக இருக்கணும், அவரோடு கூட இன்டராக்ட் பண்ணுறதா இருக்கணும், கர்த்தரோடு நம்ம ஜீவிக்கணும். யாரோட ஜீவிக்கணும்? ஆமாம், அதான் பவுல் சொல்கிறாரு, அவருக்குள் நாங்கள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் நாங்கள் வாழ்கிறோம். அவர் இல்லாமல் எங்களுக்கு என்ன இல்லை? வாழ்க்கை இல்லை. அவர் இல்லாமல் எங்களுக்கு ஜீவன் இல்லை. எங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் மறைந்திருக்கிறது. இனி வாழ்வது நாங்கள் அல்ல, எங்களுக்குள் யார் வாழ்கிறார்? இயேசு வாழ்கிறார். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சும்மா வெளிப்புறமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தால் பிரயோஜனமே கிடையாது. தேவனோடு கூட ஐக்கியம், ஒன்றித்து வாழ்கிற வாழ்க்கை. உயிரான உயிரான இயேசுன்னு பாடுறோம், உயிர் பிரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம உயிரோடு இருக்கிறதுனால இங்கே உட்காந்துருக்குறோம். உயிர் இல்லைன்னா எப்படி இருப்போம்? செத்த பணமாக இருப்போம். டெட் பாடி, பாடி விதவுட் ஸ்பிரிட் இஸ் டெட். உயிர், ஜீவன் இல்லாத சரீரம் செத்து தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், முதலிடம் கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையில் அவருக்கு தான் ஃபஸ்ட் பிளேஸ். அப்போ காணிக்கை என்றால் என்ன? வெறும் பணத்தை கொடுக்கறது இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறது. ஸ்தோத்திரம் பண்ணுறது அவர் ஏற்றுக்கொள்வார். அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்? பிரியமாக ஏற்றுக்கொள்வார். எப்படி ஏற்றுக்கொள்வார்? தேவன் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிகளை ஏறெடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்போ நம்ம துதி செலுத்தும் போதெல்லாம் அவர் எப்படி ஏற்றுக்கிறாராம்? நல்ல ஒரு சுகந்த வாசனையாக எடுத்துக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாம்பிராணி போடுவாங்க, எங்கள் நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது சாம்பிராணி போட்டு இப்படியே கொண்டு வருவாங்க. கேத்தலிக்காக இருந்தோம் நாங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சந்து வழியாக, எங்கள் வீடு சந்து வீடு, அந்த சந்து ஃபுல்லாக அப்படி எடுத்துகிட்டு போவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போவாங்க. டாய்லெட்லேருந்து ரூம் பெட்ரூம்லேருந்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க? சாம்பிராணி போடுவாங்க. இப்போ சாம்பிராணி நம்ம போடுறது கிடையாது, ஸ்தோத்திரத்தை போடணும். அல்லேலூயா. வீட்டில் ஸ்தோத்திரம் இருக்கணும். வீட்டில் இன்னைக்கு என்ன இருக்குது? சண்டை தான் இருக்குது, ஆர்கியூமெண்ட். நீயா நானா இப்படி தான் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வீட்டில் என்ன இருக்கணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். வேலை செய்யும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. டிரைவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். வேலை செய்யும்போது ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா.
பணத்தில் பிரியப்படுறவர் அல்ல, நாம் கொடுக்குற பணத்தில் பிரியப்படுகிறார் அல்ல, நாம் ஸ்தோத்திரம் பண்ணுறோமே அதில் பிரியப்படுகிறார். அப்போது நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமது மன விருப்பத்தின்படி நமக்கு கொடுப்பாராம். எத்தனை பேருக்கு மன விருப்பம் இருக்குது? இல்லையா? சில பேருக்கு விருப்பமே இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் யூஆர் நாட் எ ஹியூமன். விருப்பமே இல்லைன்னா மனுஷர்கள் கிடையாது. மனுஷன் பிறந்தானா எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. அல்லேலூயா. மன விருப்பம், மன வாஞ்சை, அதெல்லாம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை விரும்புவீர்களோ, எவைகளை ஜபத்தில் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், நம்ம மன விருப்பத்தின்படி செய்கிறாராம். உங்கள் மனசை அவர் புரிஞ்சுக்கிறார். மனுஷனால் புரிஞ்சுக்கவே, கணவனால் உன் மனசை புரிஞ்சிக்க முடியுமா? மனைவியினாலும் உன் புருஷனுடைய மனதை புரிஞ்சிக்க முடியுமா? முடியவே முடியாது. மனசை யாரும் புரிந்து முடியாது, அவர் ஒருவரால் தான் புரிந்து கொள்ள முடியும். மன வாஞ்சை, மன விருப்பம், மன வேண்டுதலை நிறைவேற்றுகிற தெய்வம் அவர். எப்போ நிறைவேற்றுவார்னா, ஸ்தோத்திர பலி சொல்லும் போது. ஸ்தோத்திர பலி ஏறெடுத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய எல்லா கிருபைகளை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் போகையிலும் வருகையிலும் என்னை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நான் எனக்கு கொடுத்த இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். வேலை செய்யும் போதே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே செய்யணும். மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவே. கர்த்தருடைய ஆலோசனை மிக சிறந்தது. அல்லேலூயா. பெஸ்ட்டு வந்து அவருடைய கவுன்சில் தான். அவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த உலகத்தில் மனுஷ ஆலோசனைகளை நாம் நாடக்கூடாது. கர்த்தருடைய ஆலோசனை, அந்த ஆலோசனை நமக்கு நிறைவேறும். முதல் ரட்சிப்பினாலே நாங்கள் மகிழ்கிறோம். எத்தனை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும்? மகிழணும், சந்தோஷமாக இருக்கணும். ரட்சிப்பு என்பது ஒரு பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷம். கையில் ஒரு 1 lakh கையில் இருந்துச்சுன்னா எப்படி இருப்பீங்க? ஆ, 1 lakh கையில் இருக்குதுப்பா. அந்த 1 lakh பணத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். கையில் பணம் இருந்தால், பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, சந்தோஷமே இல்லை. அப்படி தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன். நாம் சொல் ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு என்ன இருக்கணும்? ஆமாம், எது இல்லையோ ரட்சிப்பு இருக்குது, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதில் மகிழ்ந்து களி கூறுங்க. ஆண்டவரே, நீ ரட்சிக்காவிட்டால் நான் நிர்மலமாயிருப்பேன். நான் ரட்சிக்கப்படாவிட்டால் நான் பாவத்தில் அமிழ்ந்திருப்பேன். ரட்சிக்கப்படாவிட்டால் நான் சிறையிருப்பில் இருந்திருப்பேன். நான் ரட்சிக்கப்படாவிட்டால் தரித்திரத்திலே நான் இருந்திருப்பேன். நான் ரட்சிக்கப்படாவிட்டால் பாவத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். என்னை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷம், என்ன சந்தோஷம்! ஹல்லேலூயா. ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. ஆமாம், உங்களுக்கு ஒருத்தவங்க ஃப்ரீயாக ஒரு வீடு எழுதி கொடுக்கறத விட ரட்சிப்பு மிகப்பெரியது. பணத்தை விட ரட்சிப்பு, பொன் வெள்ளியை விட. ஆமாம், கவர்மெண்ட் கொடுக்குறான் ஏதோ பணத்தை கொடுக்குறான். சில பேருக்கு கல்யாணம் ஆகும்போது நகையை கொடுக்குறான். நாம் கொடுக்குறான், அதில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அதுக்கு போய் தாசில்தாரை போய் பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி அதை வாங்குகிறோம். பணம் பாருங்கள், ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனால் நிரந்தரமானதல்ல. இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தான் நிரந்தரமானது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் தேவனை மகிழ்ந்து, ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம். கொடியேற்றுவோம்னா என்ன? ஜெயம் கொள்ளுவோம். கொடி எதுக்கு ஏற்றுறாங்க? ஜெயத்தை காட்டுது. ஒருத்தர் செத்து போனால் கொடி என்ன பண்ணுறாங்க? இறக்குறாங்க, பாதி கம்பத்தில் இறக்கி விடுறாங்க. அப்போ கொடி என்பது அது ஒரு வெற்றியை காட்டுகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது வெற்றியை காட்டுகிறது. ஹலோ, தோல்வியை காட்டுவதில்லை. ரட்சிப்பு எதை காட்டுது? வெற்றியை காட்டுகிறது. நான் வெற்றி கொடி, வெற்றி கொடி பிடி தேடுவோ, வீரநடை நடந்திடுவோ, வெற்றி கொடி பிடித்திடுவோ, நாங்கள் வீரநடை நடந்திடுவோ,
சாத்தான் வந்தாலோ ஆவியானர் ஏற்றுவார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவியானர் ஏற்றுவார். என் மகளே அஞ்சாதே, என் மகளே அஞ்சாதே, என் மகளே அஞ்சாதே, என் மகளே. அல்லேலூயா. வெற்றி கொடி என்ன கொடி? கர்த்தர் நாமத்திலே நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது, ரட்சிப்பின் நிமித்தம் சந்தோஷம் இருக்கிறது, அந்த சந்தோஷத்தின் நிமித்தம் நமக்கு ஜெயம் இருக்கிறது. ஜெயம் இருக்குதா இல்லையா? அதான் வேணும் சொல்றது, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு எங்கே போனாலும் வெற்றி தான். அல்லேலூயா. இல்லை தோல்வி மாதிரி வந்தாலும் அங்கேயும் வெற்றி தான் நமக்கு. காரியமே நடக்கலைனாலும் அங்கேயும் வெற்றி இருக்கு. வெற்றி நமக்காக அருளப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் ரட்சிக்கிறார். அபிஷேகம் பண்ணவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அபிஷேகத்தின் வல்லமை நுகங்களை முறிக்கிறது, வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பிக்கிறது. பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்கிறார். தேவன் ஜபத்தை கேட்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எதுவும் கர்த்தர் நாமத்தை மேன்மை பாராட்டுங்க. ஆமாம், ரதங்களை குறித்தல்ல, குதிரைகளை குறித்தல்ல, ஆனால் நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாரா. எல்லாம் சொல்லுவோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். ரதங்கள் குதிரைகள் என்ன அர்த்தம்? பணபலன், எல்லா பலம். மனுஷனுக்கு என்ன பெரிய பலன்? பணம், இன்ஃப்ளூயன்ஸ், பவர், மணி பவர். இதுதான் அவங்களுக்கு மேன்மை. மணி இருந்தால் அவங்களுக்கு மேன்மை, பவர் இருந்தால் அது மேன்மை. ஆனால் நாம் அதை மேன்மை பாராட்டக்கூடாது, கர்த்தரை நாம் மேன்மை பாராட்டும். சில ரதங்களை குறித்தும் குதிரையை குறித்தும், ஆனால் நாங்களோ யாரை மேன்மை பாராட்டுவோம்? ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதுமே கர்த்தரை மேன்மை பாராட்டும். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ இந்த குதிரைகளையும் ரதங்களையும் மேன்மை பாராட்டுறாங்களே, இந்த பணபலன், இந்த இன்ஃப்ளூயன்ஸ், பவர் பலன் எல்லாத்தையும் மேன்மை பாராட்டுறாங்களே, அவங்க முறிந்து விடுவார்கள், நாமோ எழுந்து ஜெயிப்போம். எல்லாம் சொல்லுவோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. பிரைம் மினிஸ்டர் செஸ்ட் காட்டுறார் இல்லையா, அப்படி நடக்கிறார், நிமிர்ந்து நடக்கிறாரு. அதை விட நிமிர்ந்து நம்ம நடக்கணும். அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தே பிலீவ் இன் தேர் பவர். அவங்க மசில் பவரை நம்புகிறாங்க, பண பவரை நம்புகிறாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பவரை நம்புகிறாங்க. ஆனால் நாம் அதை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டோம், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். எனக்கு ரொம்ப தெரியுங்க அந்த எம்எல்ஏ, அவர் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் இருக்கலாம், அவர் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கலாம், ஆனால் அவரை மேன்மை பாராட்டாதீங்க, கர்த்தரை மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா. சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே, அவன் சுவாசம் நின்று போனால் ஒன்றும் கிடையாது. கர்த்தரை நம்புங்க, கர்த்தருக்கு சுவாசமே நிற்காது. அல்லேலூயா. அவர் மரிக்க மாட்டார், அவர் உயிரோடு இருக்கிறவர், சதாகாலம் உயிரோடு இருக்கிறவர். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அன்னைக்கு அப்போ ரட்சியும் சொன்னான், இப்போ நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தாவே ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், என் ராஜாவே ஸ்தோத்திரம், நீ ராஜாதி ராஜன், நீர் யாரு? ராஜாதி ராஜன், மன்னாதி மன்னன், யூ ஆர் த லார்ட் ஆஃப் லார்ட், கர்த்தாதி கர்த்தர். உமை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தோத்திரிப்பேன். ஹலேலூயா. எல்லாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்சம் நேரம் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நான் உமை துதிக்கிறேன், என் வாழ்க்கையில் நீர் வந்ததுக்காக ஸ்தோத்திரம்,
நல்ல சமாரியனாக வந்தீரே, என் வாழ்க்கையில் குறுக்கிட்டீரே. நீ ஒருவேளை குறுக்கிடாவிட்டால் நான் தரித்திரத்திலே அமிழ்ந்திருப்பேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சில பேருக்கு படிப்பில்லைன்னா கூட கர்த்தர் உயர்த்திருக்கிறார். ஏன் உயர்த்தினா, உன் ரட்சிப்பு நிமித்தம் உயர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன்னை எவ்வளோ ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு பாரு, உன்னை ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் வச்சுருக்காரு. கரங்களை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஒரு நாளிலே நாம் தூரத்தில் இருந்தோம், ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தோம், புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தோம், குப்பை தொட்டியிலே இருந்தோம், கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்தினார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இயேசு ரத்தத்திலே கழுவினார், நம்மை மீட்டு கொண்டார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் கர்த்தர். நாம் கடந்த மாதம் முழுவதுமாக நடத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மே மாதத்தில் நடத்தினார். எத்தனையோ நமக்கு இடையூறுகள் வந்தது, எத்தனையோ நம் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் வந்தது. கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராயிருந்தார், அவர் நல்லவராயிருந்தார், கிருபை உள்ளவராயிருந்தார். நாம் நிர்மூலமாகாதபடி கர்த்தர் காத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த நாட்களிலே கருத்தாய் நம்மை கவனித்தாரே, கடந்த நாட்களிலே கண்மணி போல காத்தாரே. ஹல்லேலூயா. ஓ, நம் பிராணநாதன் நம்மை காத்தார். இந்த ஜூன் மாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஜூன் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறீர். நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்போம், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்போம், நாங்களோ நிமிர்ந்து எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் குன்றி போக மாட்டோம், நாங்கள் குன்றி போக மாட்டோம், நாங்கள் முறிந்து போக மாட்டோம், நாங்கள் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஓ, நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். ஸ்தோத்திரம்ப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் நாம் அப்படியா செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, நல்ல உங்கள் சத்தத்தை நீங்களே கேட்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புதிய மாதம், புதிய நாள், கிருபை. ஓ, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அதுக்காக கரங்களை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னென்ன தேவை இருக்குதோ இப்போ நீங்கள் உங்கள் வாயில் நீங்கள் சொல்லுங்கள். பிறகு நாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தின் அனைத்து தேவைகளையும் கர்த்தரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேவைகளை சொல்லியிருக்கிறோம், கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார், பதிலையும் கொடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் நமக்கு பரலோகத்திலிருந்து பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும், மறந்தவைகளையும், சொன்னவைகளையும் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல வாயத்தந்து சத்தமே வரமாட்டோம். நல்ல ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, worship you, sotram, nandri, thank you Lord, thank you Lord, thank you Lord,
Thank you, Father. Hallelujah. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுகத்துக்காக, நல்ல ஆரோக்கியத்துக்காக, எந்த விபத்துகளும் ஆபத்துகளும் நேர்படாதபடி, கர்த்தர் நம்முடைய எலும்புகள் முறியாதபடி, எந்த ஆபத்துகள் வராதபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம், தெய்வீக ப்ரொட்டெக்ஷனுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நடக்கும்போதும், நாங்கள் உட்காரும் போதும், நாங்கள் படுக்கும் போதும், நாங்கள் வாகனத்தில் செல்லும் போதும், கர்த்தாவே எங்களை சுற்றிலும் தேவ தூதர்களை அனுப்புகிறீர். அவர்கள் எங்களை காக்கிறார்கள், பாதம் கல்லில் இடறிவிடாதபடி காக்கிறார்கள். ஓ, இந்த தெய்வீக ப்ரொட்டெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம், பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நல்ல சரீரத்தில் சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய பாருங்கள், இந்த நிறைய இந்த இதில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சினால் கோல்டு வருது, சில சளி வருது, இருமல் வருது, எப்படியாக சில வேளையில் பாதிக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு நல்ல சுகத்தை வைத்திருக்கிறார். அந்த சுகத்துக்காக கரங்களை வருத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தெய்வீக சுகம் எங்களுடைய அப்பம் கர்த்தாவை. அதை நாங்கள் உரிமை கோருகிறோம், அதை எங்களுடையதாக எடுத்துக்கொள்கிறோம். சுகம் எங்களுடைய அப்பம், அதை புசிக்கிறோம். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. பிபி நார்மல் இருப்பதாக, பிளட் சுகர் நார்மல் இருப்பதாக, கண்டவர் கொலஸ்ட்ரால் லெவல் நார்மல் இருப்பதாக, ஜாயின்ஸ் மேரோ போன்ஸில் சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கிட்னியில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், லிவரில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், பான்க்ரியாஸில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், சருமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும், டைஜஸ்ட் சிஸ்டத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சுகம் எங்களுடைய அப்பம், சுகம் என்னுடைய அப்பம், சுகம் என்னுடைய அப்பம், அதை நான் புசிக்கிறேன். ஹல்லேலூயா. சரீரத்தை பாதுகாக்கும்படியாக கரங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு, நல்ல ஒரு உடற்பயிற்சி எல்லாம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, நம் குறைகளை நிறைவாக்கினதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம் பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, சந்ததி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செவிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த ஆண்டு, இந்த மாதம் வாக்குத்தத்தம் எஸ்ஐ 55:8-9 நான் வாசிக்கிறேன். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும், என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய மேலான எண்ணங்களுக்காக, மேலான வழிகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு மேலானதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சிறந்ததை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற வேளையில் வந்திருக்கிறோம். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஓமே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கையை, ஆண்டவரே, விதைக்கிற இந்த பணத்தை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். எங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்தேசன் மகன ஐஸ்வர்யம் நிறைவாக்கும். பட்சிகளின் துமா தண்டிக்கப்படட்டும், களஞ்சிகள் நிரப்பப்படட்டும், கடன் வாங்காமல் கடன் கொடுக்கட்டும், பூரணமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரை கண்டு கொடுக்கும்போது ஒரு நல்ல பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஒரு வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு கடந்து செல்வோம். கதகு ஸ்தோத்திரம். ஆமென். தேநீர் வைக்கப்பட்டிருக்கு. தேநீர் இருக்கா? சரி, ஸ்தோத்திரம், குடிச்சிட்டு போங்க. இந்த நாள் வெற்றியின் நாள். ஆமென். ஜெயக்கொடியின் நாள். ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட்.